வாழ்க்கையில வந்து சில நிகழ்ச்சிகள் நடக்கும், நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்துல நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால நம்ம வந்து தைரியத்தோட அந்த நிகழ்ச்சியை அது வெற்றியடைய வேண்டும். உங்கள் தொழிலில் நீங்கள் சந்தித்த மிக பெரும் தடை, அதை எப்படி தகர்த்து விட்டு வெற்றி பெற்றீர்கள்? நான் இந்த துறைக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு, ஒரு திருப்பு முனை அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய பள்ளி பருவத்தில் ஸ்கூல் டேஸில் லீவ் விட்டுட்டு, அந்த முழு பரீட்சை லீவுன்னு சொல்லுவேன், ஆனுவல் எக்ஸாம் லீவு, அந்த மாதிரி டைமில் என்னுடைய தந்தையார், இவன் சும்மா இருந்தால் பசங்களோட விளையாண்டுட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ரிலேஷன் உறவினர் ஒருத்தர் இருக்கார், அவர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அவருடைய கடையில் கொண்டு போய் என்னையை ஜாயின் பண்ணி விட்டுட்டு, அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும் அப்படின்றதில் இவனுக்கும் ஒரு நாலேஜ் வரட்டுமே அப்படின்ட்டு விடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இது நடக்கும். அப்போ அது என்ன ஆகிடுச்சுன்னா, அவங்களுக்கு என்னோடய உறவினர் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு எங்கேயா வெளியே போகணும் வரணும் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையான ஆள் நம்ம ரிலேஷன் இருக்கானேன்னு சொல்லி என்னை கூட்டு போய் அங்கே வச்சுட்டு அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. இந்த மாதிரி அப்படியே நடந்தது. அப்புறம் காலேஜ் லீவ்லேயும் அது மாதிரி ஆச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு, காலேஜ் முடித்து என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணலாம் அப்படின்ற டைமில், அவர் என்ன பண்ண பிரியப்பட்டார்னா, என் மேலே நம்பிக்கை வச்சு, எங்கள் உறவினர், நீ வந்துரு, நாம் புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், உங்கள் ஃபாதரும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணட்டும், நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரெண்டு பேரும் வந்து என்னுடைய சூப்பர்வைசன் கீழே நீ பண்ணு அப்படின்னாங்க. நானும் ரொம்ப ஆசைப்பட்டு, ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி, வியாபாரம்னா என்னன்றதை அங்கே கற்றுக்கிட்டேன். ஜென்ரலான வியாபாரம் அது, வியாபாரம்னா என்ன, ஒரு பொருளை வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி அப்படின்ட்டு பண்ணோடனையுமே நான் என்ன பண்ணேன், அதில் போய் இன்ட்ரெஸ்டாக இருந்து ஆசைப்பட்டு ரொம்ப போனேன். போன இடத்துல தான், அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்துச்சு. நான், என்னுடைய தகப்பனார் ரெண்டு பேரும் போயிருக்கோம் அவங்க வீட்டுக்கு. அப்போ என்னுடைய உறவினர், அவருடைய மிக நெருக்கமான ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க, அவரும் அவங்களும் இருக்கப்போ அந்த மிக நெருக்கமானவங்க ஒரே வார்த்தை கேட்டாங்க, இதெல்லாம் சரி வராது, சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறது கூடாது, நல்லா இல்லை, என்னோடய அட்வைஸு அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னோடனே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் ஒன்றும் சும்மா வரலையே, அதுக்கு உண்டான மூலதனம் என்னவோ நானும் 50% போடுறேன் அப்படின்னு எங்கள் ஃபாதர் சொல்கிறார். அப்போ அந்த மிக, அவருக்கு மிக நெருக்கமான உறவினர், அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதை உன் பையன் அழிச்சிடுவான் அப்படின்னு, அவன் ஒன்றும் அவ்வளோ திறமைசாலி கிடையாது, அவன் எல்லாத்தையும் அழிச்சிடுவான் அப்படின்னு அவங்க சொன்னோடனே, என்னுடைய அப்பாவுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த ஒரு கோபம், ஒரே வார்த்தை சொன்னார், நான் சென்னைக்கு போகிறப்போ வெறும் மஞ்சள் பை கொண்டு போனேன், இப்போது சம்பாரித்து இதாவது வச்சுருக்கேன், மூலதனம்ன்ற அளவுக்கு வச்சுருக்கேன், என் பையன் அதை அழித்தான்னா அடுத்தவங்களோட சொத்து கிடையாதுல்ல, நான் சம்பாரித்து தான் அழிக்கிறேன், அழிச்சிட்டு போட்டும் பரவாயில்ல, அவன் வர்றதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கட்டும்னு தான் நான் இதை கொடுக்குறேன், அதையும் அவன் சரியாக காப்பாற்றிக்கலன்னா பரவாயில்ல, அப்போ கூட அடுத்தவங்கள நான் எதுவும் பண்ணலை, என்னுடைய பணம் தானே அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அது சொன்ன உடனேமே எனக்கு மிகப்பெரிய ஒரு இதாச்சு, ஆஹா, இது நாள் வரைக்கும் என் லைஃப்பில், அந்த வயசு 23 வயசு, இது வரைக்கும் எங்கள் அப்பா திட்டிக்கிட்டே இருந்த எங்கள் அப்பா, வில்லனாக தோண்டிக்கிட்டே இருந்த எங்கள் அப்பா, அன்றைக்கி தான் முத முதல்ல என் கண்ணு முன்னாடி ஹீரோ ஆனார் அந்த ஒரு மனுஷன். சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஒரு ஸ்பார்க் தாங்க, அந்த ஸ்பார்க் அப்படியே எனக்கு கண்ணு முன்னாடி, அடடா இவ்வளோ நாள் அப்பா சொல்கிறப்போ கொள்கிறப்போலாம் நமக்கு அப்படியே ஒரு கோபம் வரும், இவரை ஒரு அடி அடிச்சிடலாமா அப்படின்லாமே வரும். எங்கள் அம்மாக்கிட்டே சொல்லுவேன், அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருமா அப்படி இப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் எங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தை, ஆஹா, இது வரைக்கும் எப்படி இருந்தோம் தெரியாது, இனிமேல் பட்டு நாம் நல்லவனை ப்ரூஃப் பண்ணி எங்கள் அப்பா கிட்டே நல்ல, அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு வந்துச்சு. அதே டைமில் என்னுடைய உறவினருடைய மிக நெருக்கமான ஒரு உறவினர்னு சொன்னால் இல்லைங்களா, அவங்க சொன்ன அந்த வார்த்தையும், இவன் உருப்பிட மாட்டான், இவனெல்லாம் வச்சு வியாபாரத்துக்கு லாய்க்கல அப்படின்னு சொன்னோடனே எல்லாமே ஒரு வைராக்கியமாக தோணுச்சு. எடுக்கிறேன்டா முடிவு, இதோட சரி, பக்கம் நான் திரும்ப மாட்டேன், நானாக ஆரம்பிப்பேன், வியாபாரம் பண்ணுவேன்,
வேறு ஒரு தொழில், இந்த தொழில் கிடையாது, வேறு ஒரு தொழிலில் போய் ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கிட்டு நான் வருவேன். ஏன்னா நீ இதே தொழில் நான் செய்தேன்னா கூட எங்கள்கிட்டருந்து கற்றுட்டு போனான்னு சொல்லி நாளைக்கு ஒரு பின்ன காலத்தில் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சேலஞ்சாக நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டு தான் நான் வேறு ஒரு ஃபீல்டு, அதாவது இந்த நகை வணிகம்ன்றது வந்து டிஃப்ரெண்ட், எங்கள் ரிலேஷன் யாருமே எங்கள் மூதாதையர்கள் கூட பண்ணாத ஒரு தொழில் இந்த தொழிலில். ஏன்னா இதில் வந்தாச்சுன்னா நான் கற்றுக் கொடுத்தேன்னு அவங்க சொல்ல முடியாது இல்லையா, அந்த ஒரு காரணம் தான். அதனால தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண தோணுச்சு. அப்படி வந்த ஒரு செலக்ட் பண்ணி வந்த ஃபீல்டு தான் இந்த ஜுவல்லரி ஃபீல்டு. இதில் கற்றுக்கிட்டு அடித்தளத்தில் போய் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் அதே உறவினர் இதை பார்த்துட்டு என்னுடைய இதை பார்த்துட்டு நாங்கள் ஒரு ஜுவல்லரி ஓப்பன் பண்ணோம், நீ தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்போ அது ஒரு பெருமையாக இருந்தது. கண்டிப்பாக நான் அதை பண்ணேன், அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்து அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏன் பதிவு பண்ணுறேன்னா, சொன்ன மாதிரி தடைகளை உடைத்தெறின்ற மாதிரி அந்த தடை வந்து அன்னைக்கு அந்த இன்றைக்கி நான் வந்து அவங்களுக்கு தான் நன்றி சொல்கிறேன். எனக்குள்ளே இருந்த ஒரு வேகத்தை இன்னும் ஸ்பீடு பண்ணி விட்டது அன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தையும், அதே டைமு தன்னம்பிக்கையாக இருந்தது என்னுடைய அப்பா சொன்ன அந்த ஒரு விஷயமும். அதை எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு எதையுமே நான் தடையாக நினைக்கிறதே இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். சில தடைகள் வந்தாலும் கூட அது எல்லாம் படிக்கெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இனியும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்பெல்லாம் நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தனோ அதை நினச்சிக்கிறது. ஆஹா, அதெல்லாமே முறியடிச்சு வந்தாச்சு, இனி வரதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்ட்டு. ஸோ அதனால் நல்லபடியாகவே போய்கிட்டு இருக்கு. பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னமே வாழ்க்கை. வாழ்க்கையில் வந்து சில நிகழ்ச்சிகள் நடக்கும், நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்தில் நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால நம்ம வந்து தைரியத்தோட அந்த நிகழ்ச்சியை அது வெற்றியடைய வேண்டும்.